மூவிஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடம் அப்படிங்கும்போதே அதை சார்ந்து பல சந்தேகங்கள் நமக்கு இருக்கலாம். அந்த சந்தேகங்களுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும், கூடவே அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தெளிவாக பதில் கொடுக்க நம்மிடையே திரு கண்ணன் ஐயர் அவர்கள் இருக்காங்க. அவர்கள்கிட்ட கேட்டு நம்முடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு கேள்வி எனக்கு கேட்கணும்னு தோணுது. குலதெய்வம் யாருன்னு எனக்கு தெரியல. எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு சொல்கிறவங்களும் இல்லை. நீங்கள் சொல்கிற அந்த ஜாதக ரீதியாக அது மறைக்கப்பட்டிருந்து பின்னாடி தெளியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இல்லாமல் அந்த கர்மாவை நான் சுமக்கணும் அப்படின்னா, விச் மீன்ஸ் இஸ் இட் அ பனிஷ்மெண்ட் டு அஸ்? அப்போ குலதெய்வம் போகாததுனால எனக்கு அது பனிஷ்மெண்ட்? எந்த ஒரு தெய்வமும் பனிஷ் பண்ணுறதுக்காக இல்லை. ஓகே, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நான் செஞ்ச விஷயத்துக்கு நான் போன ஜென்மத்தில் அதை நெக்லெக்ட் பண்ணியிருக்கேன். சரி, நீ நெக்லெக்ட் பண்ணிட்டே நான் ஓரமாக ஒதுங்கி போய் உட்காந்துக்கிறேன்னு அதை உட்காந்துருக்கேன். போன ஜென்மத்தில் பண்ணதுக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் நம்மளை அஃபெக்ட் பண்ணதான் ரொம்ப ஓவர் சார். இதெல்லாம் அப்படிதான், இதுவும் எனக்கு ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். போன ஜென்மத்தில் நான் யாரா பிறந்தேனோ அதுவும் கண்டுபிடிக்க முடியும். போன ஜென்மத்தில் நீங்கள் என்னவா இருந்தீங்க, வரப்போகிற ஜென்மத்தில் எப்படியெல்லாம் ஆப்போறீங்க அப்படிங்கிறதுனா இந்த 12 கட்டத்தில் அத்தனையும் தெரிஞ்சிடும். இந்த ஜென்மத்தில் என்னவா இருக்கீங்க இது அத்தனையும் ஒன்றுலேருந்து ஆரம்பித்து 12 கட்டத்துக்குள்ளே அத்தனை ரகசியமும் புதஞ்சு கிடக்கு. சரி, அப்படின்னா இப்போ போன ஜென்மத்தில் நான் என்னவா இருந்தேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியும்னா, போன ஜென்மத்தில் நான் செய்த கர்மா அதுக்கேற்றபடி தான் இந்த ஜென்மத்தினோட வாழ்க்கை அமைகிறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ அதை நான் இப்போ நிவர்த்தி பண்ணி சரி பண்ணிக்க முடியுமா? நீங்க அப்போ பரிகாரத்துக்கு வரீங்க. இப்போ இந்த கேக்குற கேள்வி வந்து பரிகாரத்துக்கு வருது. ஜோதிஷத்துல பரிகாரம் இருக்கா, அது சரி பண்ண முடியுமா? இல்ல, அது இப்போ இந்த ஜென்மத்துக்கு உண்டான பரிகாரமா நான் சொல்லல. இப்போ எனக்கு இந்த வேலை கிடைக்கணும்னா நான் என்ன பரிகாரம் பண்ணணும், இந்த இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் எனக்கு தெரியாம ஒரு பாவம் நடந்துருச்சு, அதுக்கு என்ன பரிகாரம் நான் கேட்க வர, அது அதுக்கு ப்ராபபிளி அப்புறம் வருவேணும் என்னமோ. பட் இப்போ நீங்க சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சது வந்து, இந்த போன ஜென்மத்து கர்மாவை நம்ம சுமக்கிறோம்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அப்போ அதுல இருந்து நம்ம அந்த கஷ்டமான ஒரு காலகட்டத்தில இருந்து நம்ம வெளிவரத்துக்கு முடியுமா? ஜென்மாந்திர கஷ்டம், இந்த கர்மாவை கழிச்சு தான் தீர்க்கணும். அப்படினால் ஷார்ட்கட்டே கிடையாது. என்னங்க இது அநியாயமா இருக்கு? பரிகாரம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க மூட்டையை சுமக்கணுங்கிறது கர்மாங்க. சரி, கர்மாங்கிற மூட்டையை சுமந்துதான் தீரணும். சுமந்துதான் ஆகணுமா? ஆனால் இந்த பரிகாரம்ங்கிற கான்செப்ட் என்னன்னால், ஒரு சில விஷயங்களுக்கு இந்த பரிகாரம் ஒர்க் அவுட் ஆகும். எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ணி நான் இமயமலையே கொண்டு வந்து சென்னை சிட்டிக்கு நடுவில் வைப்பேங்கிறதெல்லாம் கதை. சரி, அப்போ சரியா, அப்போ அந்த மூட்டைங்கிறது பஞ்சு கல்லு கருங்கல் மூட்டையை சுமக்கிறதோட பஞ்சு மூட்டையை சுமக்கிற மாதிரியான கான்செப்ட். மூட்டையை சுமக்கணுங்கிறது கர்மா. ஓ, ஸோ இந்த பரிகாரங்கள் மூலமாக அதை வித்ஸ்டாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி நமக்கு வளர்த்துக்கிறோம். இது மட்டும்தான் பரிகாரங்கிறது. இதை தவிர உனக்கு இது பண்ணன்னா அப்படியே உன்னோட அப்படியே வேற ஒரு பரிமாணத்துக்கு உன கொண்டு போறேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து வியாபார யுக்தின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா இது பரவாயில்ல, திஸ் இஸ் பிட் அக்செப்டபிள். நான் மூட்டை சுமந்துதான் ஆகணும்னு இருக்கு. ஆமா, கருங்கல் மூட்டை சுமக்கிறது எவ்வளவு கஷ்டம், அதை விட பஞ்சு மூட்டை சுமந்துட்டு போலாமேன்னு தோணுதுன்னு தோணும். அதுக்குதான் பரிகாரங்க. அதுதான் எதுக்கு பரிகாரம் பண்ணோன்னு அவங்க அவங்க ஜாதகத்துல இது பண்ண, இதை இந்த காலகட்டத்தில் பண்ணினால் நடக்குமா? ஓஹோ, பரிகாரத்தை கூட எப்போ பண்ண? நேரம் காலம் இருக்கு, நேரம் காலம் இருக்கு. சும்மா எல்லாத்தையும் எல்லா நேரத்திலையும் பண்ண முடியாது. அதனால தாங்க நம்ம சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, லைஃப் இஸ் நத்திங் பட் டைம் அண்ட் ஸ்பேஸுமாங்க. ஓகே, அந்த டைம்ங்கிறது எல்லாத்துக்கும். அவனுக்கு நேரம் ஐயா, அவன் பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் பொருத்தம். அதனால அந்த காலகட்டத்தில் இது நிச்சயமாக செய்தால் அதற்கு உரிய பலன் கிடைக்கும். அது ஜோதிஷர் தான், ஜோதிடர் தான் வந்து அந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. இப்பயும் சொல்கிறேன், அவங்கவுங்களுக்கு அந்தந்த விதிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தலங்களில் அவங்களே போய் பண்ணலாம். அதனால்
தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு 50,000 ரூபா 1,00,000 ரூபா அப்படிங்கிறதெல்லாம் வேறு விதமான ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே, பொதுவாக இப்போது வந்து ஒரு வாழ்க்கை நம்மளுடைய ஜாதகத்தின் படி தான் அமையுது அப்படின்னா, நம்மளுடைய பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் திருமணம் செஞ்சுக்கிட்டோம் புள்ள குட்டி பெற்றுக்கிட்டோம் இப்படின்னு தான் பொதுவாக ஒருத்தரோட வாழ்க்கை அமையுங்கிறத நம்ம சொல்கிறோம். ஆனால் சில பேரோட வாழ்க்கையில் எல்லாருமே பிறந்துடுறாங்க படிச்சிடுறாங்க, ஆனால் அந்த லைஃபினுடைய அடுத்த கட்டம்னு பார்க்கும்போது ஒரு குடும்பமாக சேருதல்ங்கிறது திருமணத்தோடைய அந்த வைபவத்தில் தான் வந்து நடக்குது. அந்த ஒரு பந்தத்தின் மூலமாக தான் தட் இஸ் கால்ட் அ ஃபேமிலி அப்படிங்கிறது இருக்குது. சில பேருக்கு அந்த இடத்துல அப்படியே அது ஸ்டாப் ஆகுது, தன்னுடைய ஒரு சரியான ஒரு வாழ்க்கை துணைங்கிறது பல காரணங்கள்னால அமையாமல் இருக்குது. அது சில பேருக்கு அவங்களுக்கே ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் மேரிட், அது எனக்கு அந்த பாண்டேஜ் பிடிக்காது அப்படின்னு ஸ்டைலாக சொல்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை பார்த்துட்டே இருந்தாங்க, குரு பலனை விட்டுட்டோங்க அதனால் நடக்கலைங்க அப்படிங்கிறது இருக்குது. இது மாதிரிலாம் இருக்குது. அப்போது அந்த மாதிரி திருமணம் ஆகாமலே அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதும் ஜாதகத்தில் அப்படி தான் இருக்கா, அந்த ஜாதக ரீதியாக அப்படித்தான் இருக்கணுங்கிறது விதிச்சிருக்குமா? நிச்சயமா. அதாவது திருமணம் அப்படிங்கிறப்போ நான் அப்படிங்கிறது 1st பாவம், எனக்கு ஆப்போசிட்டா அப்படின்னா சினிமாலாம் சொல்லுவாங்கல்ல, ஆப்போசிட்டா எனக்கு ஆப்போசிட்டா அவங்க பண்ணியிருக்காங்க என்னோட பேர் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பேருங்கிறது 7th பாவம். இந்த 1st பாவம் 7th பாவம் மட்டும் கணக்கில் வராது, இதை தவிர இன்னும் 4 பாவத்தை கணக்கில் எடுக்கணும். குடும்பம் அப்படிங்கிறது 2nd பாவம், அதோட அதிபதி அவர் நின்ற இடம் அப்படின்னு கணக்கில் இருக்குது. சுகம் அப்படிங்கிறது 4th இடத்துல இருக்குது, இதையும் எடுத்துக்கணும். அயனசயன யோகம் அப்படின்னு 12th இடம் இருக்குது. இவ்வளோ விஷயத்தையும் எடுத்து பார்க்கணும். இது ஒன்றுக்கு ஒன்று மறைஞ்சு போனாலோ 6-8 இருந்தாலோ அந்த ஜாதகருக்கு திருமணம் மூலமாக ஒரு சுகம் கிடைக்காது அப்படிங்கிறது இருக்கும். இதில் ஒரு காலகட்டத்தில் அந்த நட்சத்திர ரீதியாக ஒரு ஒரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்திலிருந்து ட்ராவல் பண்ணுது, அது ஏதாவது ஒரு இடத்துல ஃபேவரபிளாக வர்றப்போ லேட்டாக மேரேஜ் நடக்கும். இதில் சந்நியாச யோகம்னே ஒரு கணக்கு இருக்குது, அவங்க கல்யாணமே அவங்களுக்கு கிடையாதுங்கிற ஒரு கணக்கில் இருக்கு. ஸோ நிச்சயமாக ஒரு திருமண லேட்டாக நடக்கிறதோ திருமணம் லேட்டாக நடக்கிறதோ இல்லை திருமணமே நடக்காது அப்படிங்கிறது எல்லாமே கட்டாயமாக ஒருவருடைய ஜாதகத்தில் சரியான ஜாதகத்தில் காண்பிக்கும். தொடர்ந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவை. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, பல பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போராது, தெளிவாக தெரிந்து கொள்வோம். அதற்கு தான் இந்த நிகழ்ச்சி ஜோதிடம் தெரிந்து தெளிவோம்.